இந்த முதல் சுற்றின் வெற்றியாளர் வேற யாரும் இல்ல, நம்ம ராசாத்தி தான். சார் சத்தியமே என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது சார். நான் யார் தெரியுமா சார், இது வரைக்கும் நடந்த காம்படிஷன் எல்லாத்துலயுமே நான் தான் பெஸ்ட் குக்குன்னு வாங்கியிருக்கேன். நான் எங்கேயுமே செகண்ட் பிரைஸ் கூட வாங்கினது கிடையாது. ஆனா என்னோட டிஷோட அவங்களோட டிஷ் நல்லா இருக்குன்னு நீங்க அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்துருக்கீங்க, எப்படி சார் இதெல்லாம்? பாருங்கம்மா, இவ்வளவு பெரிய ஆளவனா இருந்துக்குங்க, இவ்வளவு பெரிய குக்கா இருந்துக்குங்க, செஃபா இருந்துக்குங்க, ஆனா இன்னைக்கு இங்க நாங்க தான் ஜட்ஜ். நாங்க என்ன ஜட்ஜ் பண்ண போறோங்கிறது தான் இறுதி முடிவு. காம்படிஷனை கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கங்க, இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா முதல்ல அவங்க டிஷ்ஷ டேஸ்ட் பண்ணி பாருங்க. சிச்சி, இந்த டிஷ்ஷ எவன் சார் டேஸ்ட் பண்ணுவா? அவங்க டிஷ்க்கும் என்னோட டிஷ்க்கும் கம்பேர் பண்ணி பாருங்க சார். கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், நீங்க பேசுறதே ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தா நேரா மேனேஜ்மென்ட் கிட்டே போய் பேசி பாருங்க. மேடம் மேடம், அவங்க தான் ஜட்ஜஸ், அவங்க சொல்றதா இங்க மார்க். சார் கொஞ்சம் கம்பேர், இது ஒண்ணு ஃபைனல் ரவுண்ட் இல்ல, அடுத்த ரவுண்ட்ல வின் பண்ணிருங்க, உங்களுக்கு இந்த போட்டியில டைட்டிலும் கிடைக்கும், நீங்க தான் பெஸ்டா இருப்பீங்க, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? ஓகே, இந்த ரவுண்டோட வின்னர் ராசாத்தி. இந்த ஒரு பட்டி காடு என்னைய வின் பண்ண பாக்குறா? இந்த பாரு, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நான் தான் வின் பண்ணணும், அவ தோக்கணும். ஓகே மேடம், நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் இப்பவே உள்ள வரேன். அடுத்த ரவுண்ட் மட்டும் இல்ல, டைட்டிலும் நீங்க தான் வின் பண்ண போறீங்க. தைரியமா இருங்க மேடம். சரி சரி, முதல்ல நான் சொல்ற மாதிரி செய். ஓகே மேடம். சரி, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், தயவு செஞ்சு சீக்கிரம் வா, புரியுதா? மேடம் என்ன மேடம் நீங்க கேட்டது? அது சரி சரி, சீக்கிரம் போ. சரி மேடம், நான் வரேன். இதை வச்சு தான் பண்ணணும், இதான் ரூல்ஸ். இதெல்லாம் பார்த்து பயந்துட்டியா என்ன? நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா, எல்லாமே மைதா. மைதா தானா? ஆமாமா. மைதா மாவு தான்மா இது எல்லாமே, ஆனா பேர் தான் மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. மைதா மாவுல செஞ்சது தானா? இப்ப பாருங்க எப்படி அசத்துறேன்னு. சூப்பர், உனக்கு தேவையானதா எடுத்துக்கமா. சரிண்ணா. ஏ பட்டிக்காடு, நீ எல்லாம் என்னைய வின் பண்றல, நீ வெண்ணா பாரு. இந்த ரவுண்ட்ல நான் வின் பண்ணி உன்னை வெறுப்பேத்தி அவமானப்படுத்துறேன். நான் உங்க கூட போட்டி போடுற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, ஏதோ என் பிரச்சனைக்கு தீர்வா இருக்கும்னு இதுல கலந்துகிட்டேன். ப்ளீஸ், நீ என்ன வேணாலும் சொல்லு, உன்னை அசிங்கப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது தான். இந்த போட்டியில நான் வின் பண்ணல, என் பேரு கீதா இல்ல.
நடுவர் அவர்கள் கீதா அவர்களுடைய டிஷ்ஷை டேஸ்ட் செய்து விட்டார்கள். அடுத்தபடியாக நமது ராசாத்தி அவர்களுடைய பாரம்பரிய டிஷ்ஷா என்னன்னு தெரியல. இப்பொழுது நடுவர்கள் மட்டுமே ருசி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நமக்கு தான் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த ரோட்டு கடையில வடை சுட்டு விற்க தான் லைக். இந்த மாதிரி இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நீ என்ன வின் பண்றது? வின் பண்றது என்ன? கலந்துக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். போ, போய் ஏதாவது தள்ளு வண்டி கடையா பார்த்து ரோட்டோரமா போய் போட்டு பொழைச்சுக்கோ. நம்பிக்கையும் திக்குத்திசை தெரியாதவங்களுக்கு அந்த தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. இப்பவாவது நல்ல வழி காட்டுதான்னு பார்க்கலாம். சரி, நீங்க போங்க, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். இதுக்கு மேலேயும் என்ன அலைய விட்டு பாக்குறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? உன்னை நம்பிதானே நான் முயற்சி பண்ணேன். எல்லா வழியும் அடைச்சு நான் எங்கேயுமே போக வழி இல்லாம இப்படி நெருக்கதியா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே, இது உனக்கே நல்லா இருக்கா? என்னால போராட முடியல. மனசளவிலையும் உடம்பளவிலையும் நான் தளர்ந்து போயிட்டேன். என் பையனை வெளியெடுக்கணும், அதுக்கு நீதான் வழி காட்டணும். இன்னும் நீ இருக்க எனக்கு உதவி பண்ணுவேன்னு நம்பிட்டு இருக்க. அந்த நம்பிக்கையை பொய்யாக்கிடாத. எனக்கு ஒரு முடிவு சொல்லு. எனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா? இல்ல, என் விதி அக்கா காலதான் விழுந்தாகணும்னா அதையும் சொல்லு, விழுந்துடுறேன். இப்ப நீ எனக்கு ஒரு பதில் சொல்லு. எனக்கு இப்பதான் நம்பிக்கையே வந்த மாதிரி இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, உன்னை நம்பிதான் நான் மறுபடியும் முயற்சி ஆரம்பிக்க போறேன். நல்லது நடக்கணும், நடக்கும். வள்ளி, வள்ளி, இதோ வரேன். மாமங்க வள்ளி, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா 8 லட்சம் ரூபாய் பணம் வேணும். எதுக்கு திடீர்னு இவ்ளோ காசு? வீட்ல பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், நிறைய செலவு வேற இருக்கு. இந்த நேரத்துல உனக்கு கொடுத்து உதவ முடியல. சரி பரவாயில்லை, கோச்சுக்காத, நான் வரேன். அக்கா ஒரு நிமிஷம். அக்கா புல்லட் வண்டி ஓட்ட தெரியுமா? அக்கா தெரியும், சொல்ல என்ன விஷயம்? ஒண்ணு இல்லக்கா, வந்து நடிச்சு கொடுத்தீங்கன்னா எங்க ஆட் ஷூட் முடிஞ்சிரும். நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அதை கொடுத்துறோம். டேய், எனக்கே பணமா? யார்கிட்ட வந்து என்ன கேக்குற நீ? அம்மா,
என்கிட்ட இந்த கேள்வி கேட்பேன், தொலைச்சிரு வராஸ்கு. ஐயோ, ஏப்பா நீ அப்படி என்ன கேட்ட? அந்த பிள்ளை உன்னை அடிச்சிட்டு போகுது. இங்க பக்கத்துல ஒரு ஆட் ஷூட்டிங்காக வந்தானே, ஹீரோயின் கோச்சிட்டு போயிட்டாங்க, பைக் ஓட்டி நடிக்கணும், இவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, வந்து நடிச்சு கொடுங்க பணம் வாங்கி தரேன்னு அதுக்கு அடிக்கிறாங்க. தம்பி என்ன சொன்ன? பைக் ஓட்டி நடிச்சா பணம் கிடைக்குமா? ஆமாண்ண, நான் என்ன பொய்யா சொல்றேன்? தம்பி எங்க ராசாத்தி நல்லா பைக் ஓட்டுவாப்பா, அவ ஓட்டினா பணம் தருவீங்களா? என்னென்ன சொல்றீங்க? புல்லட் ஓட்டுவாங்களா இவங்க? ஐயோ எப்பா, எங்க ஊர்ல புல்லட் ஓட்டுற ஒரே பொண்ணு ராசாத்தி தான்ப்பா. என்னப்பா இப்படி கேட்டுப்பிட்டேன்? அண்ணே சும்மா இருங்கண்ணே, நாமளே பிரச்சனை இல்ல இருக்கோம், வாங்க. அக்கா அக்கா, எங்களுக்கு உங்கள மாதிரி ஒருத்தர் தான் நடிக்கிறதுக்கு வேணும். ஐயோ தம்பி, எனக்கு பைக் எல்லாம் ஓட்ட தெரியாது, என் மாமாவோட புல்லட்ட மட்டும்தான் ஓட்டுவேன், அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அக்கா இது போதும்க்கா, நாங்களும் புல்லட் ஆட் தான் ஷூட் பண்றோம், பாருங்க எல்லாமே சிங்க் ஆகுது, நீங்க தான் நடிக்கணும்னு இருக்கு. நான் அரகுறையா தான்ப்பா ஓட்டுவேன். அக்கா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா, அதை வச்சு நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். இல்ல தம்பி வேண்டாம். ரசதி இங்க வா. அண்ணே வாங்குறல்ல, இப்படி வா. என்னம்மா நீயே, வழிய வர லட்சுமியே வேணாங்கிற, இம்பிட்டு நேரமா பணத்தை எப்படி ரெடி பண்ண போறோன்னு தெரியாம அதுக்கு வழி இல்லாம தானே ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தோம். அம்மா இனியும் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்ல? ஆமா, மாமாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். சரி நான் நடிக்கிறேன். அண்ணா. ஏ தம்பி, தங்கச்சி நடிக்கிறதுக்கு ஒத்துக்குச்சு, சரிதானே? போலாம். ஏ கதர், என்னாச்சு? அண்ணா ஹீரோயின் ரெடினே. அப்படியா, வாண்ணே. அவங்க ரெண்டு பேரும் இந்த வண்டியில வரட்டும், நீ நம்ம வண்டியில போயிடலாம். வாண்ணே வாங்க வாண்ணே, எங்க ஃபாலோ பண்ணுங்க. வாண்ணே வா. ரோல் கேமரா ரோலிங், ஆக்ஷன். என் கூட போட்டி போட ஆம்பளைங்களே பயப்படுறாங்க, நீங்க ஒரு பொம்பளை என் கூட போட்டி போட போறீங்களா? ரேஸ்ல கலந்துக்க பைக் மட்டும் ஓட்ட தெரிஞ்சா போதும், இதுல ஆம்பளை என்ன பொம்பளை என்ன? உனக்கு என் கூட போட்டி போடுறதுக்கு தைரியம் இருந்தா வா, இல்லனா அவங்கள மாதிரி நீயும் போய் ஓரமா நில்லு. ஈஸியா லைனை கிராஸ் பண்ணிருக்கலாமே. எப்படியும் நான் தான் வின் பண்ண போறேன்னு தெரிஞ்சும் வின் பண்றதுல என்ன இருக்கு? வா ரெண்டு பேரும் சேர்ந்து கிராஸ் பண்ணுவோம், வின் பண்ணுவோம். கொடுத்துடலாமா? இந்தாம்மா உங்க பேமெண்ட் 2.5 லட்சம். சார் 2.5 லட்சமா? சார் 50,000 தானே சார் சொன்னாங்க. யார் சொன்னது? அவர் தான் சார். அவரை விடியா, நடிக்க முடியாம போன பொண்ணுக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுக்குறோம்னு சொன்னோமோ அந்த பேமெண்ட் தான் இது. ரொம்ப நல்லா பைக் ஓட்டினீங்க, நீங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல எக்ஸாம்பிளா இருப்பீங்க. நீங்க எல்லாரும் என்ன பாராட்டி பேசுறீங்க, ஆனா உண்மையை சொல்ல போனா எனக்கு என் மாமா தான் பைக் ஓட்ட கத்து கொடுத்தாரு. இப்போ அவர் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காரு. அப்படின்னா பிரச்சனை? சார் என் சம்பளம் 2 லட்சத்தை சேர்த்து அவங்களுக்கு 5 லட்சமா கொடுத்துருங்க.
ஐயோ வேண்டாம், இதுவே போதும், சொன்ன கேளுங்க சார். ஐயோ வேணாம் சார், இருக்கட்டும் சார். இருமா ஒரு நிமிஷம் இருமா. அப்படி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. எனக்கு இந்த பணம் இப்ப யூஸ் ஆகுமா தெரியல, பட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப நன்றி சார். விஷ்ணு இதை உங்க கையிலே கொடுங்க. வாங்கிக்கிற சத்தி வாங்கிக்க. ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டுமா. என்னதுன்னு தெரியல, வட்டிக்காரவர் அடிச்சு போட்டு போயிட்டான். இந்த பணம் கிடைச்சதும் இனியன வெளியே எடுத்துரு. நீ இனியனும் சந்தோஷமா இருக்கணும். அதான் ஆசை, அதான் ஆசை. இருக்காங்க நீங்க. நாங்க இப்ப சமையல் போட்டி நடத்தணும்ல, அந்த ஈவெண்டோட ஆர்கனைசர் பேசுறேன். ஆ சொல்லுங்க சார். உடனே போட்டி நடக்கிற இடத்துக்கு உங்களால வர முடியுமா? ஏன் சார், என்ன விஷயம்? நேர்ல வாங்க பேசிக்கலாம். இல்ல சார். இந்த போட்டியோட வின்னர் நீங்க தான். சார் என்ன சார் சொல்றீங்க? புரியல. நீங்க தான் இந்த காம்படிஷனோட வின்னர், கீதா கிடையாது. ஏனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். அந்த கீதா நியாயமான முறையில் வின் பண்ணல. அவங்க அதை மாத்தி வைக்காம இருந்திருந்தா நீங்க தான் வின் பண்ணிருப்பீங்க. நான் எதர்ச்சியா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேன். எனக்கு அப்பதான் எல்லாமே புரிஞ்சது. அதான் அந்த கீதா கிட்ட இருந்து பரிசை வாங்கி அவங்க எந்த காம்படிஷன்லயும் கலந்துக்க முடியாதபடி டீபார் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே. அத காமிமா. ஐயோ 3 லட்சம் இன்னைக்கு எங்க அண்ணே பட்டுச்சுமா, கலக்கிட்டமா நீ? ஆமாமா அண்ணே. அண்ணே முதல்ல நம்ம கோவிலுக்கு போய் அத்த கிட்ட இத காட்டணும். அவங்க வேண்டுதல்னால தானே நமக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்கு. ஆமாமா, இப்படியே நேரா போறோம். இத அப்படியே மங்கையம்மட்ட காமிச்சாதானே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா 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 வா. ஐயோ யாருன்னு தெரியலையே. அம்மா இருமா. 100 வயசுமா, மங்கை அம்மாவே போன் பண்றாங்க. நீயே சொல்லு, நீயே சொல்லு, சொல்லு சொல்லு. அத்தை நம்ம தோத்து போனதே ஜெயிச்சிட்டோம். பணம் கிடைச்சிருச்சா அத்தை? யாருமா? ஹலோ ஹலோ, இங்க ஒருத்தங்க அடிபட்டு கிடக்குறாங்கம்மா, லாரிக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான். இங்க செங்கல்பட்டு ரோட்லமா திருக்கல்குன்றம் போற வழியில அடிபட்டு கிடக்குறாங்கம்மா, பிளட்டா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா. ரசதி, ரசதி என்னமாச்சு? டாக்டர், டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? டாக்டர் அத்தை எப்படி இருக்காங்க? டாக்டர் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஒன்னும் பெரிய பிரச்சனை இதுவரைக்கும் இல்ல. தலையில கொஞ்சம் பலமான அடி, அதான் கான்சியஸ் இல்லாம இருக்காங்க. தலையில அடிபட்டதுனால உள்ள பிளட் கிளாட்டா இருக்கான்னு மட்டும் பாக்கணும். அதான் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். ஒரு எம்ஆர்ஐ எடுத்தா எல்லாம் கிளியர் ஆயிடும். We hope everything will be normal. டாக்டர் நாங்க போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், பட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு சுயநினைவு திரும்பல. ஓகேவா? சரிங்க டாக்டர். பாருங்க. மாமா
போய் பார்க்கல மாமா. பாரி, நீ ராசாத்தி எல்லாரும் போய் பாருங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு போன் பண்ணிட்டு வந்துறேன். பாருங்க போங்க. என் பையனை யார் தயமும் இல்லாம கௌரவத்தை விட்டு கொடுக்காம மீப்பன்னு சவால் விட்டீங்களே அத்த, அந்த சவால எனக்கு ஜெயிச்சிட்டீங்க அத்த. வாங்க வந்து பணத்தை கொடுத்து மாமாவை கூட்டிட்டு வருவோம். வாங்க அத்த. அவளுக்கு அவ கௌரவம் தான் முக்கியம். நம்ம பிள்ளைய நம்ம காசுலதான் மீட்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. நான் தான் அவளை புரிஞ்சுக்கவே இல்லை. ராசாத்தி, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இன்னும் ஒண்ணு ரெண்டு நாள்ல நீ சொன்ன மாதிரி அம்மா சிரிச்சுட்டே எந்திரிச்சிருவாங்க பாரு. அம்மா, இப்ப நம்ம எல்லாரும் போய் இனியனை கூட்டிட்டு வருவோம். கவலைப்படாத ராசாத்தி, இப்ப நீ வாமா போலாம். நான் அத்தைய விட்டுட்டு வரமாட்டேன். எனக்கு எல்லாமே அத்தைதான். அத்தை நான் நல்லா இருக்கணும், நான் யார்கிட்டயும் தலைகுனிஞ்சு வாழக்கூடாதுன்னு இவ்வளவு காலம் போராடினாங்க. அவங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் அவங்களை விட்டு வரவே மாட்டேன். அத்த கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அத்த கொஞ்சம் வெளியில வாங்க. சரிங்க, ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடும். அத்த என்ன கண்மணி, மங்கைக்கு அடி ரொம்ப பலமா தான் பட்டிருக்கும் போல. ஆமா அத்த, பார்த்தா அப்படிதான் தெரியுது. இவளுக்கு இதெல்லாம் பத்தாது. ஐயோ அத்த, இதுக்கே நான் பயந்து போயிருக்கேன். உனக்கு என்னடி பயம்? மங்க அத்தைய நாம தான் பணம் ரெடி பண்ண சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்ணோம். இப்ப ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இதுக்கும் நாம தான் காரணம்னு யாராவது சொல்லிட்டா? நீ நினைக்கிற மாதிரி நம்மள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எப்படி அத்த அப்படி சொல்றீங்க? அப்படி யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராசாத்தி தான். அவ மேல பழிய தூக்கி போட்டுடலாம். கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. பொண்ண சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கெல்லாம் மூல காரணம், தப்பு பண்ணது எல்லாமே இதோ நிக்கிறாளே இவதான், இந்த ராசாத்தி தான். நம்ம கிட்ட இல்லாத பணமா, கேவலம் ஒரு 30 லட்சத்துக்கு மங்கைய தெரு தெருவா ரோடு ரோடா அலைய வச்சதுக்கு யார் காரணம்? இந்த ராசாத்தி தான் காரணம். நல்ல சந்தோஷமா வாழ்ந்த குடும்பம் சீரழிஞ்சு நிக்குது இல்ல, அதுக்கு காரணம் யாரு? இவதான். அத சொல்ல வேண்டாம் சொல்றீங்களா? அண்ணி, ஏதோ நடந்து நடந்து போச்சு, அதுக்கு ராசாத்தி என்ன பண்ணுவா? விடுங்க அவளை. விடுங்க தம்பி, மங்க நான் சொன்னதை கேக்கல. நீங்களாச்சும் என் பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு மங்கைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி குத்துக்கல் மாதிரி வந்து நிக்கிறான்னு பாருங்க. ஏய், என்னடி பாக்குற? உன்னோட சுயநலத்துக்காக எங்க குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிட்டியே. என்ன இது, ஐசியூல வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பேஷண்ட் பயக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போங்க. பாரி மாமா, கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு இனிய மாமா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. ஆனா இனிய மாமா மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்காம என்னை விட அந்தஸ்தும் வசதியும் அதிகமா இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிருந்தா மங்க எத்தைக்கும் பணத்துக்கு எந்த கஷ்டமும் வந்திருக்காது. ஆனா இப்ப மங்க எத்தைக்கும் பிரச்சனை, இனிய மாமாவுக்கும் பிரச்சனை. ஆமாண்ண, என்ன தவிர வேற யார் அவரை கல்யாணம் பண்ணிருந்தாலும் இனிய மாமா சந்தோஷமா இருந்திருப்பாரு. இப்ப அதுவும் இல்லாம
மாமா ஜெயில இருக்காரு, அத்தை ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. ஆனா ஒண்ணு நான் முடிவு பண்ணிட்டேன்னே, இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானே அந்த வீட்டை விட்டு போயிடலாம்னு இருக்கேன். மாப்ள நீ கவலைப்படாதரா, நம்ம கும்பிட்ட சாமி நம்மள கைவிடல மாப்ள. என்னடா சொல்ற? ஆமா மாப்ள, உன்னை வெளியில கொண்டு வர்றதுக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் ராசாத்தியே ரெடி பண்ணிட்டா மாப்ள. மாப்ள இதெல்லாமே அவ உனக்காக தான் பண்ணா மாப்ள. டேய் அழுகுற, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ இவ்வளவு சந்தோஷமா சொல்ற, ராசாத்தி எதுவுமே பேசாம ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? சரி அம்மா எங்க? அம்மா ஏன் வரல? எனக்கு வெளியே கொண்டு வர பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அப்பா அம்மா இங்க வந்திருக்கணும்ல. அம்மா ஏன் வரல? ரசதி அம்மாவுக்கு என்னாச்சு? இப்ப ரெண்டு பேரும் சொல்ல போறீங்களா இல்லையா? அம்மாவுக்கு சொல்றா, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாப்பிள. அம்மா என்னால் தானே உங்களுக்கு எப்படி ஆச்சு? அவங்களுக்கு ஒண்ணு ஆகலடா. டேய் டேய் இங்க பாரு, சின்னதா கை கால அடிபட்டு இருக்கு, அவ்வளவுதான் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மாப்பிள நீ அழாத மாப்பிள. ஏ மேலதான் மாமா தப்பு, நான் அத்தைய தனியா விட்டுருக்க கூடாது. என்னாலதான் அத்தைக்கு இந்த நிலைமை, நான் ஒரு ராசி இல்லாதவ மாமா. என்னால இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே பிரச்சனை தான். ராசாத்தி அழாத, உன்னால எந்த பிரச்சனையும் இல்ல. ராசாத்தி எல்லாம் நல்லதுக்கு தான் நினமா. மா இதனே ஸ்டேஷன் நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கியா? இங்க வந்து உட்கார் வச்சிட்டு இருக்க. மேடம் மேடம், அவங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனைய அந்த புள்ள நினைச்சு அழ ஆரம்பிச்சிருச்சு மேடம். அதுக்கு இங்க வந்து உட்கார் வைப்பீங்களா? வெல்ல போங்க. ராசாத்தி நீ ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியில இருமா, நான் மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மாமா நாளைக்கு மாமாவை கோர்ட்டுக்கு கொண்டு வருவாங்க, அங்க வச்சு இத அவங்க கிட்ட கொடுத்து வெளியில எடுத்துடலாம். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு அவங்கள பார்த்து பேசி பணத்தை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். இனி நீ வெளியில கொண்டு வந்துடலாம். செல்லா காசு அஞ்சு காசுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன்னு சொன்னீங்க, இப்ப கண்ணுக்கு முன்னாடி மொத்த பணத்தையும் கொண்டு வந்து போட்டிருக்கா, அதுவும் நம்மள வெறுப்பேத்த. நம்ம முன்னாடி என்றது மட்டும் இல்லாம இந்த பணத்தை வச்சு இனி என்னை வெளியெடுக்க போறேன்னு சொல்றான். நாம மட்டும் இவ ரெடி பண்ண பணத்துல இனி என்னை வெளியெடுக்க விட்டோம், அப்புறம் இவளும் அந்த மங்கத்தையும் உங்களை துளி கூட மதிக்க மாட்டாங்க. உங்களை செல்லா காசுன்னு சொல்லிடுவாங்க, பாத்துக்கோங்க. கண்மணி, அத்தை ஏன் கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் நடக்க போறதுதானே சொல்றேன். அப்படி நடக்க நான் விட்டுருவேனா? ராசாத்தி பணத்தை கொடுத்து இனி என்ன வெளியில எடுத்தாதானே இதெல்லாம்?
ஆமா அத்த, அவளை எடுக்க விடக்கூடாது அத்த. ஏதாவது ஐடியா பண்ணணும் அத்த. அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் கண்மணி. இதை எப்படி எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. சம்பந்தி, இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இத ஆரம்பிச்சு வச்சதே நான் தான். என்னது அத இப்ப எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. என்னது அத இப்ப எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ராசாத்தி கிட்ட கேஸ வாபஸ் வாங்குறோம், அது இதுன்னு சொல்லி அவளை ஏமாத்தி அந்த பணத்தை வாங்கணும். நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. வீட்டுல யாருமே இல்ல, இப்பத்திக்கு ராசாத்தி மட்டும்தான் தனியா இருக்கா. புரிஞ்சுமா, இப்ப ராசாத்தி கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரிங்கம்மா, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். ராசாத்தி கிட்ட கேஸ வாபஸ் வாங்குறோம், அது இதுன்னு சொல்லி அவளை ஏமாத்தி அந்த பணத்தை வாங்கணும். வீட்டுல யாருமே இல்ல, இப்பத்திக்கு ராசாத்தி மட்டும்தான் தனியா இருக்கா. புரிஞ்சிருச்சுமா, இப்ப ராசாத்தி கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரிங்கம்மா, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். சம்பந்தி, நான் யூனியன் லீடருக்கு போன் பண்ணி ராசாத்தி கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்க சொல்லிருக்கேன். அவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. இத பாருங்க, அவங்க வரும்போது நம்ம ராசாத்தி மட்டும்தான் வீட்டுல இருக்கணும். பாரியையா போன வாங்கி வச்சுக்கணும். அப்ப கண்மணி, நீ முதல்ல போய் பாரி தம்பி கிட்ட இருந்து போனை எடுத்துட்டு வந்துரு. சரிங்க அத்தை. போ. புனிதா ஹாஸ்பிடல்ல இருந்து போன் பண்ணா. என்னவா? டாக்டர் ஏதோ பேசணும்னு சொல்றாங்களா, யாராச்சும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. அத்தை. சரிங்க, நானும் வர அத்தை. அத்தைய பாக்கணும் அத்தை. ராசாத்தி, உனக்கு எதுக்குமா சிரமம்? நீ ஏன் மூணு நாள் சரியா சாப்பிடாம தூங்காம பணத்தை ரெடி பண்ணிருக்க? இப்ப நீயும் ஹாஸ்பிடலுக்கு போய் கஷ்டப்படணுமா? அதுவும் இல்லாம டாக்டர் கிட்ட பேச தம்பி போனாதான் சரியா வரும். ஆமா ராசாத்தி, நீ போ. வா பாரி, வா குமரா. சரிங்கப்பா. அமரா சத்தி, நீ போ. வா பாரி, வா குமரா. சரிங்கப்பா. இனி என்ன வெளியில கொண்டு வரதுக்கு? எல்லா வேலையும் அவளே பண்ணிட்டா, அதுவும் ஒத்த ஆளா எல்லாத்தையும் பண்ணிட்டா. நான் கொஞ்சம்தான் பணம் ரெடி பண்ண, இது எல்லாத்தையும் அவளே பண்ணிட்டா. இப்படி ஒரு மருமகன் நமக்கு கிடைக்க நாம தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். அதுவும் நீ ஆசைப்பட்டத பண்ணிருக்கா. யாருக்கிட்டையும் கடன் வாங்காம அவளே சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வந்திருக்கா. நீ விட்ட சவால்ல உன் மருமக ஜெயிக்க போறா. நீ குணமாகி வரும்போது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். உன் மருமக எல்லாத்தையும் மாத்திருப்பா. நான் தான் உங்க மில் யூனியன் லீடர். இவங்க ரெண்டு பேரும் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்தவங்க. நம்ம லேபர்ஸ் தான். ஓ, அப்படிங்களா? கோர்ட்ல இனியனுக்கு எதிராக கேஸ் போட்டது யூனியன் தான். அந்த கேஸ் விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க. நீங்க பணம் ரெடி பண்ணியாச்சா? ஏன்னா நாளைக்கு தான் கோர்ட்ல கேஸ் ஹியரிங். இந்த விஷயமா கோர்ட் கேஸ்னு போனா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனால இங்கேயே இப்பவே எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கலாம். இப்ப எதுக்குமா யோசிச்சுட்டு இருக்க? இல்லண்ணே,
பாரி மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தரேன். கேளுங்க, தாராளமா கேளுங்க, கேட்டுட்டே கொடுங்க. உங்க மில்லுல நாங்க 25 வருஷமா இருக்கோம். அண்ணே, நான் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தரேன். சரிம்மா, பண்ணுங்க. மாமா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போல. அவர் இல்லைன்னா என்னமா, நாம பேசி முடிச்சுக்கலாம். இவ்ளோ சொல்றாங்க, பணத்தை இவங்களை நம்பி தரலாமா? ஆனா வீட்ல யாரும் இல்லையே. பாரி மாமா கையால குடுக்கறது தானே முறை. இப்ப உள்ள மனநிலையில கிடைக்கிற பணத்தை வாங்கிட்டு கேஸ வாபஸ் வாங்குற முடிவுல தான் இருக்காங்க. அவங்க மனசு மாறுறதுக்குள்ள நாம கேஸ முடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு விட்டுட்டா நாளைக்கு யார் எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. பாத்துக்கங்க, அப்புறம் இனியன வெளியே கொண்டு வர முடியாத மாதிரி ஆயிடும். என்ன நம்புமா? போதுன்னு நீங்க அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க, நம்ம கோர்ட்ல பாத்துக்குவோம். சும்மா அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு வாங்க போலாம். வாங்கண்ணே, இருடா. எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம அவசரப்படக்கூடாது. பணம் விஷயம் இல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன யோசிச்சுதான் முடிவு எடுப்பாங்க. அமைதியே வாங்கண்ணே. இங்கேயே பணத்தை கொடுத்துடுறேன். நீங்க சொன்ன மாதிரி கேஸ வாபஸ் வாங்கிடுறீங்கல்லண்ண? கண்டிப்பாமா, சொன்ன சொல்லு மாற மாட்டோம். சரி இருங்கண்ண, நான் பணத்தை எடுத்துட்டு வரேன். சரிம்மா. உங்க வார்த்தையை நம்பிதான் யாரையும் கேட்காம நான் இந்த பணத்தை கொடுக்கறேன். நம்பி குடுமா, இன்னையோட உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இன்னைக்கு நைட்டு இனி என் தம்பி உங்க வீட்டுல இருப்பாரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உங்க வார்த்தையை தான் நம்பி இருக்கேன். சரிம்மா, அதுக்குண்டான ஏற்பாட்டை இப்பவே போய் பாக்குறேன். வரட்டுமாமா? டே வாங்கடா. சரிங்கண்ணா. ஹலோ அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே ராசாத்தி ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். சந்தோஷம்ப்பா. சரி சரி, அது அப்படியே வைங்க. நான் உங்ககிட்ட என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரிங்கம்மா. சரி, இத பாருப்பா, பணம் பத்திரம். சரிம்மா சரிம்மா. ஆ சரி. என்ன சம்மந்தி? சம்மந்தி, யூனியன் லீடர் ராசாத்திகிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாராம்.